தமிழாரம் செய்திகள். வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதியில் அதிகரிக்கும் போதைப் பொருள், கையும் களவுமாக சிக்கிய தம்பதியினர். இலங்கையில் மீண்டும் ஒரு போராட்டத்தை எதிர்பார்க்க முடியாது, விமல் வீரவன்ச. யாழ் பல்கலைக்கழகத்தினுள் அரைகுறை ஆடையோடு சென்றவர்களால் வெடித்தது சர்ச்சை. வெளிநாட்டில் மோசமான கும்பலிடம் சிக்கிக்கொண்ட இளைஞர்கள் கூண்டுக்குள் அடைத்து வைத்து கடும் சித்திரவதை. வெளியானது அதிர்ச்சி தகவல். கனடாவில் வாகனங்களுக்கு தடை, அதிரவைக்கும் தகவல். இனி விரிவான செய்திகள். முல்லைத்தீவில் 914 கிராம் கேரளா கஞ்சாவை வைத்திருந்த 34 வயதுடைய நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த நபர் நேற்று அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு மகாவித்தியாலயத்திற்கு அருகில் கஞ்சா விற்பனை இடம்பெறுவதாக முல்லைத்தீவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த முல்லைத்தீவு போலீஸ் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட விசேட போலீஸ் அணி மற்றும் விசேட அதிரடிப்படையினர் குறித்த நபரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது அவர் வேறு ஒரு இடத்திலிருந்து கஞ்சா பெற்றுக் கொண்டதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த சந்தேக நபரை கைது செய்ய முயன்ற போது முள்ளியவளை புதரிக்குடா பகுதியைச் சேர்ந்த 25 மற்றும் 26 வயதுடைய கணவன் மனைவி இருவரையும் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வைத்து 214 கிராம் கஞ்சாவோடு கைது செய்துள்ளனர். இவர்களுக்கான பிரதான விநியோகஸ்தர்களை தேடும் பணிகளோடு குறித்த நபர்களிடம் மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த நபர்கள் இன்றைய தினம் முல்லைத்தீவு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அமெரிக்க தூதரக ஈடுபாடு இல்லாதமையினால் மீண்டும் அறகலையா போன்ற போராட்டத்தை எதிர்பார்க்க முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். ஐக்கிய ராஜ்யத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறினார். இலங்கையில் உள்ள மக்கள் தற்போது முன்னரை விட மிகவும் கடுமையான அழுத்தங்களை எதிர்நோக்கி வருவதாகவும், வெட்வரி அதிகரிப்பால் அடுத்த ஆண்டு நிலைமை மோசமாகும் என்றும் அவர் கூறினார். இருப்பினும் இனி அறகலையா என்ற போராட்டம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. தற்போது அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் ஆடை கண்காட்சிகளின் அதிகமாக பங்கேற்கிறார் என்றும் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுள் அரைகுறை ஆடையோடு சென்றவர்கள் அங்கிருந்த காவலாளிகளுடன் முரண்பட்ட சம்பவம் ஒன்று பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பல்கலைக்கழகங்களில் மரபு ரீதியான ஆடையோடு மாணவர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள் ஊழியர்கள் அனைவரும் செல்ல வேண்டும். அதுதான் கல்வியினை போதிக்கும், பல்கலைக்கழகத்திற்கு நாம் கொடுக்கும் மரியாதையும் ஆகும். இந்த நிலையில் யாழ் பல்கலைக்கழக நுழைவாயிலில் அரைக்காட் சட்டை போட்டபடி உள்ளே நுழைந்த ஒருவரை அங்கு பாதுகாப்பு கடமையில் இருந்த காவலாளிகள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனையடுத்து குறித்த நபரோடு சென்ற பெண்கள் காவலாளிகளுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டமை தொடர்பிலான காணொளி சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை யாழ் பல்கலைக்கழகம் மட்டுமல்லாது இலங்கையில் உள்ள ஏனைய பல்கலைக்கழகங்களிற்குள்ளும் இவ்வாறு கான்சட்டை அணிந்து செல்வது தடை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்து மியான்மர் எல்லைக்கரையில் செயற்படும் மோசடி கும்பலிடம் சிக்கியுள்ள இளைஞர்களிடமிருந்து கட்டாய உழைப்பு, உடல் ரீதியான துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத தடுப்பு காவல் பற்றிய திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் குறித்த அனைவரையும் மீட்க அவர்களின் உறவினர்கள் தீவிரம் காட்டியுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சைபர் கிரிமினல் ஏரியா என்று அழைக்கப்படும் மியான்மர் எல்லைப் பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 50 மேற்பட்ட இளைஞர்கள் குறித்த கவலைகள் அதிகரித்துள்ளன. தாய்லாந்தின் தகவல் தொழில்நுட்பத்துறையில் லாபகரமான வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும் வாக்குறுதிகளால் இவர்கள் அனைவரும் அழைத்து செல்லப்பட்டதாகவே கூறப்படுகிறது. சுமார் 56 இலங்கை இளைஞர்கள் மற்றும் யுவதிகள் இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோசடி கும்பலிடமிருந்து தப்பி வந்த ஒருவர் கொழும்பு ஊடகத்திடம் கருத்து வெளியிடுகையில், இது ஒரு அடிமை முகாம் போன்றது. இலங்கையில் மோசமான சூழ்நிலையில் நாங்கள் இந்த திட்டத்திற்கு இரையாகிவிட்டோம். அவர்கள் எங்களை மற்றவர்களுடன் போலியான முறையில் ஏமாற்ற வற்புறுத்தினார்கள். மறுத்தால் எங்களை கைவிலங்கிட்டு வேலை செய்யும்படி வற்புறுத்துவார்கள். பின்னர் எங்களை கூண்டுகளில் அடைத்து இருட்டு அறைகளில் கட்டி வைப்பார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த இடத்திற்கு நாங்கள் மாற்றப்பட்ட விதம் ஆபத்தானது. அவர்கள் எங்களை 4 வாகனங்களில் ராணுவம் போன்ற பிரிவோடு அழைத்து சென்றனர். எங்கள் தொலைபேசிகளையும் பறிமுதல் செய்தனர். நாங்கள் இந்த முகாமிற்கு வந்தபோது எங்களை வெளியே செல்ல அனுமதிக்க மறுத்துவிட்டனர். எங்களை விடுவிப்பதற்கு 8,000 அமெரிக்க டாலர்களும் கேட்டனர். இலங்கையர்களுடன் 4 அலுவலகங்கள் உள்ளன. எங்களுக்கு உணவு வழங்கப்படுவதில்லை.
வேலை கட்டாயமாக பிடித்து ஒரு நாளைக்கு 15-17 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய கட்டாயப்படுத்தினார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். மியான்மருக்கான இலங்கை தூதுவர் ஜனக பண்டாரு அந்த பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 56 இலங்கையர்கள் இருப்பதை உறுதிப்படுத்தினார். அத்துடன் அவர்களை விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை மியான்மர் அரசாங்கத்துடன் முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுவரையில் 32 இலங்கையர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதேவேளை மோசடி கும்பலிடம் சிக்கியுள்ள மேலும் 56 பேரை மீட்பதற்கான நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் கார்பன் வெளியிடக்கூடிய எரிபொருளை பயன்படுத்தும் வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான உத்தியோகபூர்வ அறிவிப்பு இந்த வாரத்தில் கனடிய மத்திய அரசாங்கம் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்வரும் 2035 ஆண்டில் கனடாவில் கார்பனை உமிழும் கார்கள் உள்ளிட்ட வாகனங்களுக்கு முழுமையாக தடை விதிக்கப்பட உள்ளது. இதன்படி பூஜ்ய கார்பன் வெளியீட்டை கொண்ட வாகனங்களுக்கு மட்டுமே புதிதாக அனுமதி வழங்கப்பட உள்ளது. அதே சமயம் இலத்திரனியல் வாகனங்களுக்கு கூடுதல் சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதியில் அதிகரிக்கும் போதைப் பொருள், கையும் களவுமாக சிக்கிய தம்பதியினர். இலங்கையில் மீண்டும் ஒரு போராட்டத்தை எதிர்பார்க்க முடியாது, விமல் வீரவன்ச. யாழ் பல்கலைக்கழகத்தினுள் அரைகுறை ஆடையோடு சென்றவர்களால் வெடித்தது சர்ச்சை. வெளிநாட்டில் மோசமான கும்பலிடம் சிக்கிக் கொண்ட இலங்கையர்கள் கூண்டுக்குள் அடைத்து வைத்து கடும் சித்திரவதை. வெளியானது அதிர்ச்சி தகவல். கனடாவில் வாகனங்களுக்கு தடை, அதிரவைக்கும் தகவல். மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnaram.com என்ற இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள்.